யார் விரட்டுகிறார்கள் என்பதை சிறுத்தைகள் விரட்டுவே. யார் மோதுகிறார்களோ என்பதை சிறுத்தைகள் மோதுவே. இது எங்களின் கொள்கை தொடர்பான ஒரு சிக்கல். நாங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல். அதற்கு எதிரியர்கள் யாராக இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்ப்போம். நாங்கள் திமுகவுக்காக அரசு செய்ய இருக்கவில்லை. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் தன் மூச்சு உள்ளவரையும் இறுதி மூச்சு உள்ளவரையும் அப்படி எதிர்த்துதான் களமாடினார். அதனால்தான் பௌத்தம் தழுவினார். அப்படிப்பட்ட ஒரு களத்தை இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோம் தோழர்களே. 19ஆம் தேதி திட்டமிட்டபடி மாவட்ட வாரியாக இந்த வேட்கையை இன்மை கண்டித்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும். பொங்கலை முடிச்ச பிறகு அடுத்த நாளே உங்களுக்கு போராட்ட களம்தான். நான் சொன்னால் சொன்னபடி நடந்திருக்கிற ஒரே ஒரு விவகாரத்தில் தான் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இதுவரை நான் சொன்னதை சொன்னபடி நடத்தி காட்டியிருக்கிறேன். இதுல என்னுடைய தனிப்பட்ட நலன் எதுவும் கிடையாது. எனக்கு பர்சனல் பெனிஃபிட் இருக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தோழர்கள் இங்கே சூழ்ந்து கொள்கிறார். ஒரு நாளும் நிகழ்ச்சிகள் இடையில கொரோனா வந்த நெருக்கடி, அக்கா இழப்பு, நானும் உடல்நலம் பாதிக்கப்பட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைதான். அந்த வேலையை செய்வது என்பது தனி ஒரு ஆளாக முடியாது. அது உடனடியாக முடியாது. கிட்டத்தட்ட 4200 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த விண்ணப்பங்களையும் நாம் பார்ப்பதற்கு குறைந்த 10 நாட்களாக தேவை. ஆனால் ஒரு நாள் இடைவெளி இருந்தாலும் காதலுக்கு தேவை, கல்யாணத்துக்கு தேவை, சாவுக்கு தேவை என்று வந்து தோழர்கள் பிடிவாக செய்து என்னை இழுத்துக்கொண்டு போகிற நிலை இருக்கிறது, நீடிக்கிறது. ஆகவே பொங்கலுக்கு பிறகு நான் நேரம் ஒதுக்கித்தானாக வேண்டும், நான் ஒதுக்கித்தானாக வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மறுசீர் அமைப்பு நிறைவுபடுத்தினார் என்பதை சொல்லி சமூக நீதிக்கானவர் இந்த நாடு தமிழ்நாடு திருப்பி போ.
أنا أريد أن أقول لك أنني 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 أنا أريد أن أقول